Peppers Entertainment Television. Turn on the heat. Hi viewers, welcome to Kathoduthan Nan Pesuven. Now உங்களுடைய host Rajarajeshwari. Thanks for tuning in and being here with me at 9 PM. Kathoduthan Nan Pesuven அப்படிங்கிற நிகழ்ச்சி புதுசாக இன்னைக்கு தான் பார்க்குற நேயர்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ. இந்த நிகழ்ச்சியில் வந்து உங்களுடைய க்வெஸ்சன்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் கேட்கலாம். உங்களுடைய டவுட்ஸ் ரெகார்டிங் ப்ராப்ளம் சால்விங், தட் இஸ் வாழ்க்கையில் வந்து நம்மளுக்கு பலவிதமான பிரச்சனைகள் வந்துக்கிட்டே தான் இருக்குது, சவால்கள் வந்துகிட்டே தான் இருக்குது. சில நேரத்தில் நம்ம யார்கிட்டையாவது ஒரு ஒப்பீனியன் கேட்கணும் அப்படின்லாம் நமக்கு தோணும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கோ இல்லை உங்களுடைய உறவினர்கள் இல்லை நண்பர்கள் யாருக்காவது அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்ததுன்னா நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் வரக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி எங்கிட்ட நீங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய பிரச்சனைகளையும் பகிர்ந்து கொள்ளலாம். ஸோ அந்த வகையில் பல நேயர்கள் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு லைன் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் டெஃபினட்டாக வந்து நாங்கள் எவ்வளோ மேக்ஸிமம் கால்ஸ் எடுக்க முடியுமோ எடுத்துகிட்டே தான் இருக்கோம். நீங்கள் தொடர்ந்து ட்ரை பண்ணுங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு கிடைக்கும். அப்படி சப்போஸ் இந்த லைன் கிடைக்கல அப்படின்னா கூட என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து உங்களோட வாய்ஸ் மெசேஜ் அனுப்பலாம். ஸோ அதுக்கான பிரச்சனையை வந்து தொடர்ந்து வரும் நிகழ்ச்சிகளில் நான் வந்து டெஃபினட்டாக நான் உங்களோட பகிர்ந்துப்பேன். ஸோ இன்னைக்கு வந்து கணவன் மனைவி இடையே ஏற்படக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது வந்து பல ரூபங்களில் வருது. ஏன்னா நம்ம வந்து வி ஆர் அண்டர்கோயிங் எ டிரான்ஸ்ஃபர்மேஷன். இப்போ வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியடில் நம்ம இருக்கோம். மேற்கத்திய கலாச்சாரம் நம்மளுடைய இந்திய கலாச்சாரத்தில் ஊடுருவி இப்போ ஒரு மிக்சடாக ஒரு குழம்பின நிலையில் குடும்பங்களில் பலவிதமான பிரச்சனைகள் வருது. ஒரு காலர் லைனில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, யார் பேசுகிறீங்க? ஓகே, அந்த காலரோட லைன் வந்து கட் ஆகிடுச்சு. ஸோ குடும்பங்களில் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வந்து படிக்க எல்லாருமே நல்லா படிக்கிறாங்க. ஸோ படிச்சுட்டு நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்ற இலக்குகள் வைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு முன்னேற்ற பாதைக்கு ஒரு நல்ல விஷயம். அப்படின்னாலும் இதன் காரணமாக என்ன ஆகுதுன்னா, இப்போ வந்து கிராமத்திலேருந்து ஒரு பிள்ளைகள் வந்து வெளியில் போகும்போது அங்கே வந்து பெற்றோர்கள் தனித்து விடப்படுறாங்க. ஸோ இப்படி இருக்கிற நிலையில் அந்த வேறு வேறு இடங்களுக்கு போகக்கூடிய பிள்ளைகளும் என்ன பண்ணுறாங்க, ஸோ அந்த வேலை செய்யும் இடத்துல காதல் ஏற்படுது. ஸோ அந்த காதல் வந்து சம்டைம்ஸ் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சோல் பார்ட்னர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அவங்களுக்கு ஏற்படும் பொழுது சில விதிகளை அவங்க மீறிடுறாங்க. நிறைய விஷயங்களை வந்து பெற்றோர்கள் அதுக்கு முந்தின ஜெனரேஷன்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த விஷயங்களுக்கெல்லாம் வந்து இன்றைக்கி இருக்கிற இளைய தலைமுறையினர் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல. ஸோ இதன் காரணமாக குடும்பங்களில் பிரச்சனை வருது. ஒரு காலர் லைனில் இருக்காங்க. ஹலோ, 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 சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? நான் தீபா பேசுகிறேங்க மேடம். எனக்கு வயசு 27 ஆகுதுங்க. ஆ, ஹலோ, சொல்லுங்கள் தீபா. இப்போ எனக்கு வந்து ஃபேமிலியில ரொம்ப ப்ராப்ளமா இருக்குங்க. நீங்க மேரிடா? ஆ, மேரிடு. அதாவது என்னோட ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் அதிகமா பிரச்சனை வருது. எவ்வளவு ஏஜ் டிஃபரன்ஸ் உங்க ரெண்டு பேருக்குள்ள? வயசுங்களா? ஹலோ, உங்களுக்கும் உங்க வீட்டுக்காருக்கும் எவ்வளவு ஏஜ் டிஃபரன்ஸ்? 6 வருஷங்க. சரி, என்ன மாதிரியான பிரச்சனை? இப்ப திருமணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு? 2.5 வருஷம். குழந்தைகள் இருக்கா? ஒரு பையன் இருக்கான், 9 மாசம் ஆகுது. அதாவது இப்ப கன்சீவ் ஆனோன நான் வந்து இங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். அதாவது என்ன ப்ராப்ளம்னா, அவங்களோட அண்ணன் வைஃப் இருக்காங்க, ஆனா அவங்க அண்ணன் வந்து வெளிநாட்டுல இருக்காங்க. அவங்கள வந்து என்னோட மாமனார் மாமியார் தான் பாத்துக்கிறாங்க. சரி, நாங்க எல்லாரோடய ஒன்னா ஜாயிண்ட் ஃபேமிலியா தான் இருக்கோம். சரி, இப்ப என்னாச்சுன்னா, அவங்க அவங்களுக்கு வந்து நான் அந்த வீட்டுல இருக்கிறது பிடிக்காத மாதிரி நடந்துக்கிறாங்க. அவங்க அண்ணன் வைஃப் நான் சமைக்க போனாலோ இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை இது பண்ணாலோ கொஞ்சம் கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுறாங்க. யாரும் இல்லாதப்ப அப்படி பேசுறாங்க, ஆனா வந்து எல்லாரும் இருக்கும் போது பாசமா இருக்க மாதிரி காட்டிக்கிறாங்க. அதனால நான் முக்காவாசி இவங்க வந்து எல்லாம் வெளியே நிலம் இருக்கனால அவங்க வேலை செய்ய போயிருவாங்க. அதனால நானும் அவங்களும் தான் வீட்டுல இருக்கிற மாதிரி வருது சிச்சுவேஷன். அதனால ஒரு நாள் ஃபுல்லாவே எனக்கு ஏதோ ஸ்ட்ரெஸ்ஸா இருக்க மாதிரியே இருக்கு. அவங்க அப்படி எல்லாம் பேசுறது. எவ்வளவு ஏஜ் டிஃபரன்ஸ் உங்களுக்கு? உங்க
கோ சிஸ்டருக்கும் எவ்வளோ ஏஜ் டிஃப்ரென்ஸ்? அவங்களுக்கு 30+ ஆகுது, 32 இருக்குங்க. உங்களுக்கு 24, ஸோ 8 இயர்ஸ் உங்களுக்கு. எனக்கு 27 ஆகுது. 5 வருஷம் தான். இப்போ அவங்களுக்கு குழந்தையெல்லாம் இருக்கா? அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குங்க, 6 வயசு ஆகுது. சரி. அதனால நான் கன்சீவா இருக்கும் போது சரி இன்னும் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். இங்க வந்து நான் 7 மந்த்ஸ் கழிச்சுதான் அங்க போனேன். ஆனா வந்து இப்ப நான் இங்க வந்ததுனால சரி நான் வந்து இப்படி டென்ஷனா இருக்கிறது குழந்தைய பாச்சிட கூடாதுங்கிறதுக்காக வந்தேன். ஆனா அதுல இருந்தே வந்து ரொம்ப பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அங்க இருந்துட்டு நீ ஏன் அங்க போன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனா என் ஹஸ்பண்ட் நான் புரிய வைக்க ட்ரை பண்ணேன், இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அவரு வந்து இல்ல அவங்க எல்லாம் அப்படிப்பட்டவங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் நம்ப மாட்டேங்கிறாரு. அதே சமயம் நான் புலம்பிட்டே இருக்க மாதிரி ஆயிடுச்சு. அதனால சரி குழந்தைனாச்சும் நல்லபடியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டு அப்புறம் 7 மாசம் கழிச்சு வந்து அவரே கூட்டிட்டு போயிட்டாரு அங்க. சரி இதுக்கு மேல இருக்க வேணாம்னு சொல்லிட்டு அழகாதான் இங்க வந்தேன். ஹலோ, மாமனார் மாமியார் எல்லாம் எப்படி பழகுறாங்க? அதாங்க மேடம், ஃபர்ஸ்ட் நல்லதா பழகிட்டு இருந்தாங்க. இப்ப வந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இப்ப ஒரு 1 மந்த் தான் அங்க இருந்தேன் நானு. 1 மந்த்துக்குள்ளேயே வந்து அதாவது அவங்க எப்படி பண்றாங்கன்னா அவங்க அவங்க அண்ணன் வைஃப் இருக்காங்க இல்லையா, அவங்களும் இவங்களும் வந்து ரொம்ப க்ளோஸா இருக்காங்க. இனி எல்லா விஷயத்திலயும் அவாய்ட் பண்ற மாதிரியே நடந்துக்கிறாங்க. இது வந்து நான் நினைக்கிறேன் நீங்க வந்து ரொம்ப எல்லாத்தையும் ஒன்னா போட்டு குழப்பி ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது இப்போ ஒன்று புரிஞ்சுக்குங்க, உங்கள் அன்னைக்கு வந்து அவங்க கணவர் பக்கத்தில் இல்லாததுனால எல்லாரும் கொஞ்சம் அதிகப்படியாக கேர் எடுத்துக்கிறாங்க, சரியா? இப்போ வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட கொஞ்சம் கனிவாக அவங்களோட நிலைமையிலேருந்து நினச்சி பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து உங்கள் கணவரோடு இருக்கீங்க, ஸோ கூட எல்லாரும் இருக்காங்க, பட் உங்கள் அன்னைக்கு வந்து அவங்க அவங்க குழந்தை மட்டும்தான் இருக்காங்க, அவங்க கணவர் வந்து வேற எங்கேயோ இருக்காங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் கணவரும் சரி உங்கள் மாமனார் மாமியார் எல்லாருமே கொஞ்சம் கூடுதலா ஒரு இறக்கப்பட்டு அப்படிதாங்க மேடம் பழகுறேன். ஆனா வந்து இதுக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க வந்து அவங்க ரிலேஷன்ல பொண்ணு பாத்துருக்காங்க இவருக்கு. இல்ல நீங்க இப்போ வந்து இத பாருங்க, இப்போ வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, உங்களுக்கு குழந்தை பிறந்தாச்சு. சோ இப்போ வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சு, இத மாதிரிலாம் நம்ம தோண்டி தோண்டி நம்ம ஆராய்ஞ்சு நம்ம சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டோம்னா இது முடிவில்லாத போயிடும், சரியா? அடுத்தது வந்து குடும்பங்கள்ல நம்ம ரொம்ப பொசசிவ்னஸா இருக்கக்கூடாது. அதாவது சில நேரங்களில் மற்றவங்க கூட பேசினாலோ இல்லை உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணாலோ இதுக்கெல்லாம் நம்ம வந்து ரொம்ப கூட்டு குடும்பங்களில் இருக்கும் பொழுது அம்மாவோட மாமனாரோட, தட் இஸ் அவங்க மாமனார் மாமியாரோட அப்புறம் அண்ணியோட கொஞ்சம் டைம் வந்து உங்கள் கணவர் ஸ்பெண்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற போது நீங்கள் அதுக்கெல்லாம் ரொம்ப நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிங்கனாலும் பிரச்சனைகள் வரும். ஸோ நீங்களும் ஃப்ரெண்ட்லியாக அந்த நேரத்தில் நீங்களும் ஃப்ரெண்ட்லியாக இருக்க பார்க்கணும். உங்களோட நேரத்தை வந்து உங்கள் கணவரோட மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்காம நீங்க வந்து எல்லாருக்கும் அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி வெளிநாட்டுல சிங்கப்பூர்ல வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்லிதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாருங்க. டிபெண்டன்ட் விசால நீயும் என் கூட வந்துடலாம் அப்படின்னு சொன்னாரு. அவரு வந்து அவங்க வேலை செஞ்சாலும் அவருக்குன்னு சேவிங்ஸோ இல்ல அவங்க அம்மா அப்பாட்ட இருந்து எந்த பணமும் கொடுத்தாலும் வாங்கணும்னு இல்ல, நான் எப்ப வேலைக்கு போறேனோ அப்ப சம்பாரிச்சுதான் நான் வாங்கி தருவேன் உனக்கு அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே, இப்போ எனக்கு உங்களோட பிரச்சனை புரிஞ்சிருச்சு. இப்போ உங்க அம்மா அப்பா என்ன சொல்றாங்க, இந்த மேரேஜ் உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டாங்க இல்லையா, உங்களுக்கு கூட பிறந்தவங்க உங்க அம்மா அப்பா எல்லாம் என்ன சொல்றாங்க உங்ககிட்ட? ஸோ தீபா, நீங்கள் வந்து ஒன்று புரிஞ்சுக்குங்க, திருமணம் அப்படிங்கிறத வந்து செய்யறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எல்லா ஆங்கிள்ஸ்லையும் ரொம்ப விசாரிக்கணும். இப்போ சில விஷயங்கள் பொய் சொல்லி கல்யாணம்லாம் பண்ணியிருக்கும் போது அது மிகப்பெரிய தவறு தான். அதை பொறுத்து கொள்ளணுமா வேண்டாமாங்கிறது உங்கள் குடும்ப சூழ்நிலை, உங்களுடைய தன்மானம், உங்களுடைய தனித்து நிற்கும் தன்மை. அப்புறம் சப்போஸ் இந்த மேரேஜை நீங்கள் வந்து வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அடுத்த ஆல்டர்னேட்டிவ் என்ன, இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம யோசிச்சு தான் இதை வந்து சண்டையாக எடுத்துகிட்டு போகலாமா இல்லை வேறு விதமாக டாலரேட் பண்ணி சமரசம் பண்ணிக்கலாமா அப்படின்றதுல யோசனை பண்ணணும். ஸோ ஒன்று வந்து நம்ம இவங்களோட வாழ போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் பெருசு பண்ணாமல் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது தான் புத்திசாலித்தனம்னு நினைக்கிறேன். ஸோ தீபா வந்து அவங்களோட குடும்ப பிரச்சனையை சொல்லிட்டு இருந்தாங்க. கூட்டு குடும்பங்களில் பல நபர்கள் இருக்கும் பொழுது
இனிஷியல் ஸ்டேஜில் எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது அப்படிங்கிறது மிக கடினமான ஒன்று, ஆனால் இயலாத ஒன்று கிடையாது. அதான் நான் சொல்ல வரேன். இந்த காலத்தில் வந்து பிள்ளைகளை நம்ம வளர்க்கும் பொழுது அவங்களோட குடும்ப சூழ்நிலை என்ன, எந்த குடும்பத்திலேருந்து வராங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து வரும். சில குடும்பங்கள்லேயே பார்த்திங்கன்னா உளவியல் ரீதியாக மூணு வகையாக பிரிக்கலாம். ஒரு சில குடும்பங்களில் பார்த்திங்கன்னா ரொம்ப எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப 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 ஒட்டிக்கிட்டு இருப்பாங்க, எதுனாலும் எல்லாருக்கிட்டையும் பகிர்ந்துப்பாங்க. ஒரு வீட்டில் எதாவது நடக்கிறதோ அது உடனே அம்மாவுக்கு, மாமாவுக்கு, சித்தப்பாக்கு, அத்தைக்கு அந்த மாதிரி எல்லாருக்கும் சொல்லிடுவாங்க. ஸோ எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு முதல் கொண்டு எல்லாருக்கும் எல்லா விஷயமும் போயிடும். ஸோ இந்த மாதிரியே வளர்க்கப்பட்ட ஒரு பெண் திடீர்னு வந்து இன்னொரு குடும்பத்துக்கு போகும்போது அந்த குடும்பத்தில் ஏதாவது நல்லது கெட்டதுக்கு மட்டும்தான் கூடிப்பாங்க, மற்ற எதுக்கும் வந்து பேச்சுவார்த்தையே இருக்காது. அந்த மாதிரி ரொம்ப ரிசர்வ்டாக இருக்காங்கன்னு வைங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் வரும்பொழுது அவங்களுக்கு இந்த பெண்ணோட பிஹேவியர் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு வியர்டாக தெரியும். என்னடா அது, இன்றைக்கி வந்து ஒரு பலகாரம் பண்ணுன்னா உடனே ஒரு முறுக்கு சுட்டேன்னா உடனே ஃபோன் பண்ணி இந்த பொண்ணு எல்லாத்துக்கும் சொல்லிகிட்ருக்கு, அதை ஒரு டீட்டெயில்டாக சொல்லிகிட்ருக்கு, இதெல்லாம் என்ன இவ்வளோ பெரிய விஷயமா, இப்படி எப்போ பாரு ஃபோன்லேயே உட்காந்துக்கிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிகிட்டு இருந்தாக்கா வீட்டில் வேலையெல்லாம் எப்படி நடக்கிறது, அப்படி இப்படின்னு பல விதமான குவஸ்டின்ஸ் இருப்பாங்க. அவங்களால புரிஞ்சிக்கவே முடியாது ஏன் இப்படி வந்து எல்லாத்தையும் பகிர்ந்துக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி அந்த பெண்ணால் ஸோ இவங்கெல்லாம் என்ன இப்படி இருக்காங்க, ஒரு அன்பு பாசமே இல்லை, எதுனாலும் பேசிக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு ஒட்டு உறவே இல்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசமே இல்லை அப்படின்னு இவங்க நினைப்பாங்க. ஸோ பட் ஆக்சுவலாக வந்து இது எப்படின்னாக்கா எப்படி பழக்கப்படுத்தப்பட்டாங்க, அவங்க வெளிப்படுத்தும் முறை என்ன அப்படிங்கிறத பொறுத்து தான். இதே தவிர இதுதான் நல்லது இதுதான் கெட்டதுன்னெலாம் கிடையாது. இன்னும் ஒரு சில டைப் குடும்பம் இருக்குது, மூணாவது வகை. அது எப்படின்னாக்கா என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுமோ அதுக்கு மட்டும் பழகிக்கிறது டெமோக்ராட்டிக் டைப். இன்னொரு டைப்பில் வந்து எப்படின்னாக்கா சுத்தமாக வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் எதுவுமே தொடர்பே இருக்காது. அவங்க வந்து ஈவன் ஒரு நல்லது கெட்டது கூட வந்து ஒரு கமிட்மெண்ட் இருக்காது, இஷ்டம்தான் போவாங்க, இல்லாட்டினா வந்து ரீசனே இல்லாமல் கூட வெட்டிட்டு போயிடுவாங்க. ஸோ ஒரு குடும்பம் மாதிரியே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிற ஃபேமிலியில் வந்து சப்போஸ் ரொம்ப என்மெஸ்டு ஃபேமிலியிலேருந்து ரொம்ப ஒட்டிகிட்டு இருக்கிற குடும்பத்தில் வளர்ந்த பெண் வந்து வந்தாங்கன்னா அவங்க ரொம்ப துன்பப்படுவாங்க, ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு எந்த ஃபங்க்ஷனும் நம்ம செலிப்ரேட் பண்ண முடியல, நமக்கு யாருமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு அவங்களுக்கு ஏற்படும். ஸோ இதையெல்லாம் கூட பொறுத்து தான் ஒரு பெண்ணோட பீஸ் ஆஃப் மைண்ட் அண்ட் ஹாப்பினஸ் அப்படிங்கிறது குடும்பங்களில் எப்படி கிடைக்குது அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா சில நேரங்களில் புரியவே புரியாது, நமக்கு எல்லாம் இருக்கும், கணவர் நல்லா இருப்பார், குடும்பம் எல்லாமே நல்லா இருக்கும், இருந்தாலும் ஒரு ஹாப்பினஸ்ஸே இல்லாத மாதிரி சில பெண்கள் ஃபீல் பண்ணுவாங்க. அதற்கு காரணம் என்னென்னா இந்த மாதிரி தான். ஸோ முற்றிலும் வேறு சூழ்நிலையான ஒரு இடத்துக்கு போகும்பொழுது இந்த நம்ம இந்த சூழ்நிலை இப்படி இருக்குது அதுதான் காரணம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம்னா அனாவசியமாக பார்ட்னர்ஸ் மேலே நம்ம சந்தேகப்பட மாட்டோம். இல்லாட்டினா என்ன ஆகும், இந்த சூழ்நிலையை கூட வந்து நம்ம பார்ட்னர் மேலே நம்ம குறை கண்டுபிடிக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அவரை வந்து நம்ம குற்றப்படுத்தும் போது அவர் அந்த மாதிரி சப்போஸ் ஒரு நபர் வந்து அந்த மாதிரி ஒரு தனிமையாக இருக்கக்கூடிய குடும்பத்தில் வளர்ந்தவர்னா அது அவருடைய தவறு இல்லை. ஸோ இன்னொரு காலர் லைனில் இருக்காங்க. ஹலோ ஹலோ மேடம் சொல்லுங்க, யார் பேசுறீங்க? மேடம் என் பேர் சாந்தாமணி. மேடம் சொல்லுங்க. சாந்தா ஜோலார்பேட்டையில இருந்து பேசுறேன் மேடம். நானு சொல்லுங்க. ரொம்ப உங்ககிட்ட பேசணும்னு ரொம்ப ஆசை மேடம் எனக்கு. நன்றிமா, உங்களுக்கு இன்னைக்கு லைன் கிடைச்சிருச்சு. சொல்லுங்க, என்ன பிரச்சனையா இல்ல என்ன கருத்துக்களா என்ன பகிர்ந்துக்க போறீங்க? மேடம் எனக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது மேடம். சரி. எங்க வீட்டுக்காருக்கும் எனக்கு அவரு வந்து நான் அமிதா தான் மேடம் இருக்காரு, அவரு நான் இருக்கிற மேடம், ஆனா அவரு வந்து அடிக்கடி சண்டை போடுவார் மேடம். அவர் என்ன வேலை பாக்குறாரு, என்ன படிச்சிருக்காரு? அவரு வந்து ஐடிஐ படிச்சிருக்காரு மேடம். நான் வந்து பிசிக்ஸ் பிஎஸ்சி பிஎட் படிச்சிருக்கேன் மேடம். ஏன் வேலைக்கு போல? இப்ப குழந்தை இருக்குதுங்க மேடம், ஒரு 8 மந்த்ல எனக்கு. யாரும் பாத்துக்கிறதுக்கு யாரும் இல்லையா உங்க வீட்டுல? அம்மா அப்பா மாமனார் மாமியார் அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறாங்க மேடம். ஆனா கொஞ்சம் குழந்தை பெருசான பிறகு போலாம் அப்படின்ட்டு 3 வருஷத்துல 2 பெண் குழந்தை பிறந்துருச்சுங்க மேடம் எனக்கு. இன்னும் ஸ்கூல் போல ரெண்டுமே. ஹலோ. சரி புரியுது, சொல்லுங்க. அவரு வந்து அவர் சொன்னதான் கேட்கணும்னு நினைக்கிறாரு மேடம். எதுனா சொன்னா நாம சொன்னது எதுவும் அவர் கேட்டுக்க மாட்டேன்றாரு மேடம். அப்படி எதுனா அவர் சொன்னதை கேட்கலன்னா அடிக்கிறதுக்கு வராரு மேடம்.
இதுக்கு என்ன பண்றது, அவரை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னே தெரியலீங்க மேடம். எனக்கு என்ன மாதிரி விஷயத்துல உங்க ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடு என்ன மாதிரி விஷயத்துல வருது? அவர் சொல்றத கேட்க முடியாத மாதிரி என்ன சொல்றாரு? அவர் வந்து இங்க போக கூடாது அப்படின்னா நான் போக கூடாது மேடம். அங்க அவரு போனாக்கா அவருக்கு பிடிக்காது மேடம். அதே மாதிரி அவரு வந்து கொஞ்சம் படிப்புல எல்லாம் எந்த 10th பாஸ் ஐடி அப்படின்னாரு மேடம். அதெல்லாம் அது பாஸ் கிடையாதுங்க மேடம். அதனால எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டம் மேடம். சோ உங்களை ரொம்ப கண்ட்ரோல் பண்றாரு, டாமினேட் பண்றாரு. ஆமாங்க மேடம், அடிச்சிடுறாரு மேடம். அவர் சொன்னது எதுவும் கேட்கலன்னாக்கா அடிச்சிடுறாரு மேடம். அதனாலே நான் அடிக்கடி அம்மா வீட்டுக்கு வந்துடுற சூழ்நிலை ஏற்பட்டுருது மேடம். அப்புறம் வந்து பாக்குறாரு, எல்லாம் பண்றாரு. மற்றபடி அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் இருக்குதுங்க மேடம். ஆனா அவரு எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. அவர் கண்ட்ரோலுக்கு நான் போயிட்டுமா, இல்ல அவரை ஏதாவது பண்ணி நம்ம கண்ட்ரோலுக்கு வர வைக்கலாமா, என்னன்னே கன்ஃபியூஸா இருக்குதுங்க மேடம். அதாவது அடிப்படையில வந்து யாரையும் யாரையும் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்க கூடாது. அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணணும்ன்ற ஆட்டிடியூட் ஒரு நபருக்கு இருந்தாலே பிரச்சனை தான். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அவங்க வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்தால் தான் இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைப்பாங்க, நம்பர் ஒன். ஸோ அப்போ வந்து இன்னொரு பார்ட்னர் அதை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ளஸ் என்னென்ன இருக்கோ அதை மட்டுமே நம்ம வந்து பாராட்டிகிட்டே இருக்கணும். அவங்கக்கிட்ட இருக்கிற நெகட்டிவ்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இக்னோர் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி இக்னோர் பண்ண பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களே அந்த பிஹேவியர்லாம் மாற்றிக்குவாங்க. ஸோ அது இல்லாத அவங்களோட நெகட்டிவ்ஸை நம்ம வந்து ஃப்ளேரப் பண்ண பண்ண என்ன ஆகும்னா குடும்பத்தில் நிம்மதியே இல்லாத போயிடும். சார், நீங்கள் வந்து பார்க்கணும் இப்போ உங்களோட குடும்பத்தில் வந்து ப்ளஸ் என்ன இருக்குது. இப்போ உங்களுக்கு வந்து திருமணம் பண்ணிக்கிட்டீங்க, ரெண்டு குழந்தைய பெற்றுக்கிட்டீங்க. ஸோ இப்போ வந்து மற்றபடி பொருளாதார ரீதியாகவும் தாம்பத்தியத்திலையும் உங்களுக்கு எல்லாம் திருப்தி இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து போக போக தான் டெவலப் பண்ண முடியும். ஆனால் இவர் கண்ட்ரோல் பண்ணுறது, இவர் நான் எது பேசினாலும் அவர் சொன்னதை மட்டும்தான் கேட்கணும். நான் இது வேணாம் அப்படின்னா அது அவர் வேணும்னு வரும் மேடம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து முடிந்த வரைக்கும் கான்ஃப்ளிக்ட் வராமல் நீங்கள் வந்து ஆர்கியூமெண்ட் இல்லாமல் முடிந்த வரைக்கும் நீங்கள் போகிறது தான் புத்திசாலித்தனம். ஏன்னா நீங்கள் இப்போ ஒரு இலக்கு வச்சுருக்கீங்க, இந்த குழந்தைகள் பெரிதானவுடனே நீங்கள் வேலைக்கு போக போகிறீங்க. ஸோ அப்போ நீங்கள் வேலைக்கு போக ஆரம்பித்த உடனே நிறைய நிலைமை வந்து ரொம்ப மாறிடும். இப்போ வந்து பொழுதன்னைக்கும் நீங்கள் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறதுனால கூட உங்களுக்கு கூட சில ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கலாம். குழந்தைகளே பார்த்துக்கிட்டு வீட்டு வேலையே பண்ணிக்கிட்டு பொழுதன்னைக்கும் உட்காந்துட்டு இருக்கிறதுனால கூட உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பெரிய இழப்பாக கூட மனசுல இருக்கலாம். ஏன்னா முன்னாடி நீங்க வேலை பார்க்கணுன்ட்டு தான் பிஎட் எல்லாம் படிச்சு வச்சிருக்கீங்க இல்லையா? வேலைக்கெல்லாம் போயிருந்தீங்க. ஸோ அதனால இப்போ வந்து உங்களோட சுயம் அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து கவனிக்கப்படாம இருக்கு. இப்போ நீங்கள் ஒரு தாயாகவும் மனைவியாகவும் மட்டுமே தான் முழு நேரமும் இருந்துட்டு இருக்கீங்க. ஸோ ஒரு சாந்தாமணியாக நீங்கள் வந்து ஒரு டீச்சராக இருந்ததெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து செயல்பட முடியல. ஸோ அந்த வருத்தம் வந்து உங்களோட மனசில் இருக்கும். ஸோ அதன் காரணமாக கூட சில நேரத்தில் அவர் மேலே கோவம் வரும். ஸோ கொஞ்ச நாள் நீங்கள் பொறுத்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த குழந்தைகள் பெருசானதுக்கப்புறம் திருப்பி வேலைக்கு போக ஆரம்பிங்க. அப்போ வேலைக்கு போக ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃப்ரீடம் கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கும். சோ இப்போ வந்து குழந்தைகள் சின்னதாக இருக்கு, நான் அவர வேணாவே வேணாம்னு சொல்லிரலாமா அப்படினு கூட சில நேரங்கள்ல நினைச்சிருக்கிறேன் மேடம். நான் இல்ல, கொஞ்சம் வந்து பொறுத்து தான் போறோம். ஏனா உங்களுக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்காங்க. இது வந்து கணவன் மனைவி இடையே ஏற்படக்கூடிய சாதாரண விஷயம்தான். மற்றபடி அவருக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்ல, குடும்பத்தை கவனிச்சுக்கிறார் அப்படிங்கற போது அதெல்லாம் வந்து ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட்ஸ். சோ அதனால நீங்க அதையெல்லாம் பார்த்துட்டு நீங்க வந்து பொறுமையா தான் ஒரு 2-3 வருடம் நீங்க வந்து ஆரப்படணும். பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா போக போக நீங்கள் கொஞ்சம் குயட்டா ஆக ஆக அவரோட தன்மை மாறலாம், சரியா? ஸோ ரெண்டு விஷயம், நம்பிக்கை, விடாமுயற்சி அண்ட் பொறுமை, இது இருந்தால் போகிறோம் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பையும் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ விஷ் யூ ஹாப்பி மேரிட் லைஃப். தொடர்ந்து நீங்கள் தொடர்பில் இருங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் டெஃபினட்டாக பேசலாம். ஸோ சாந்தாமணின்ற நேயர் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி குடும்பத்தில் வந்து எனக்கும் என் கணவருக்கும் ரொம்ப ஆர்கியூமெண்ட்ஸ் வருது அப்படின்ட்டு. ஸோ இதன் காரணமாக நான் பிரிந்து போகலாமான்ற அளவுக்கு கூட நான் யோசிக்கிறேன்னு. ஸோ உங்களோட மனவலி எனக்கு நல்லா புரியுது. ஏன்னா வந்து எப்போவுமே நம்மளை வந்து ஒருத்தர் ஏற்றுக்காமல் ஒரு கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தால் அது பெரிய ஸ்ட்ரெஸ் தான். நிறைய ஆண்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஒரு 90% ஆண்கள் நான் சொல்வேன், அவங்களுக்கு வந்து புரிய மாட்டேங்குது பெண்ணை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. அதுவும் வந்து மனைவி அப்படின்னாக்க இன்னும் ரைட்லாம் எல்லாம் நினைக்கிறாங்க. நிறைய பேர் எங்கிட்ட கவுன்சிலிங்கில் கூட சொல்லுவாங்க, மேடம் கணவன்னா வந்து கண்ட்ரோல் பண்ணி தானே மேடம் வைக்கணும், ஒய்ஃபை கண்ட்ரோல் பண்ணி தானே மேடம் வைக்கணும்,
ஸோ ஒய்ஃப் வந்து கணவன் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு தானே இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இன்னும் வந்து நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க, கணவன் மனைவி அப்படிங்கிற ஒரு உறவு, அந்த தாம்பத்தியம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஈக்குவல் பார்ட்னர்ஷிப், இதில் யாரும் யாரும் கண்ட்ரோலே பண்ணக்கூடாது. ஒரு ஆண் அப்படிங்கிறவருக்கு என்னென்ன வேலைகளோ, அது வந்து கடமைகளோ, அதை வந்து ஒரு ஆண் செய்யணும். ஒரு பெண் அப்படிங்கிறவளுக்கு என்னென்ன கடமைகளோ, என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸோ, அதை வந்து ஒரு பெண் வீட்டில் செய்யணும். ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய பணிகளை வந்து ரெண்டு பேரும் வந்து பங்கு தான் போட்டுக்கணும். ஸோ இன்றைக்கி காலகட்டத்தில் பல விஷயங்கள் மாறிடுச்சு. ஸோ இதை நம்ம ரெண்டு பேருமே புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி விழிப்புணர்வுலாம் கிரியேட் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியே நடக்குது. சாந்தாமணி, நீங்கள் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே நிலையில் நிறைய வியூவர்ஸ் இருப்பாங்க, பொறுத்து தான் போகணும், பொறுமையாக தான் ஆண்களுக்கு நம்ம சொல்லி புரிய வைக்கணும். இன்னொரு காலர் லைனில் இருக்காங்க. ஹலோ மேடம், குட் மார்னிங். மேடம் குட் மார்னிங். சிவகுமாருங்க, பெங்களூர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க சிவகுமார். ஹலோ சொல்லுங்க சிவகுமார், நீங்க பேசுறது கேக்குது எனக்கு. கேக்குது மேடம், நான் சவுண்ட்ல கொஞ்சம் இதுல பேக்ல வர்க் பண்ணிட்டு இருக்கேன். சரி சொல்லுங்க. ஒண்ணு இல்ல மேடம், எனக்கு வந்துட்டு இப்போ வர்க் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வர மாட்டாங்க மேடம். என்ன வயசாச்சு உங்களுக்கு? என்ன வயசாச்சு மேடம்? எனக்கு 37ங்க. கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தைங்க இருக்குங்க. சரி, என்ன படிச்சிருக்கீங்க? சொல்லுங்க. ஹலோ ஹலோ. ஓகே, அவரோட லைன் வந்து கட் ஆயிடுச்சு. ஸோ 35 வயதாச்சு, எனக்கு வேலையில் வந்து இன்ட்ரெஸ்டே போக மாட்டேங்குது, கவனம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் திருமணம் ஆகிடுச்சு அப்படிங்கிறாரு. ஸோ ஒன்று வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒன்று காரணம் என்னவாக இருக்கலான்னா, வேலை பண்ணுற இடத்துல ஏதாவது ஒரு நெகட்டிவிட்டி இருந்ததுன்னா, இப்போ வந்து ஒரு நமக்கு வந்து ப்ரொமோஷன் இல்லை, இல்லை வந்து வேலை இதில் வந்து உத்தியோகத்தில் வந்து நிறைய முன்னேறி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு காலர் லைனில் இருக்காங்க. ஹலோ நினைக்கிறேன். உடனே எனக்கு ஒரு பார்ட்னர் இருக்கு, நாங்க ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப்ல, எங்க ஃப்ரெண்ட் ஆக்சுவலி பார்ட்னர்ஷிப் அவரு கிளாஸ்மேட்டு, படிக்கும் போது ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தோம், வேலை செய்யற இடத்துலயும் ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணோம். இப்போ ஓனர் ரெண்டு பேருமே சேர்த்து வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். சரி, இப்போ உங்களுக்கு பிசினஸ் எல்லாம் நல்லா ஸ்மூதா போயிட்டு இருக்கா? நீங்க எதிர்பார்க்கிற லாபம் எல்லாம் வருதா? இல்ல மேடம், கொஞ்சம் டக்காவா இருக்குது. சோ நீங்க குடுக்கற உழைப்புக்கு வரக்கூடிய லாபம்ன்றது ரொம்ப கம்மியா இருக்கா? அதனால ஒரு சமயம் உங்களுக்கு சலிப்பா இருக்கா? என்னடா அது, இவ்வளவு நேரம் உழைச்சு நம்மளுக்கு ஒண்ணும் காசு வர மாட்டேங்குது. சரி, இப்போ வந்து இந்த நிலைமை மாறுவதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? இப்போ இது வந்து எல்லா பிசினஸ்லயும் வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் அப்படிதான் இருக்கும், பிசினஸ் பிக்கப் ஆகி. இப்ப நீங்க எத்தனை வருஷம் ஆச்சு உங்க பிசினஸ் ஆரம்பிச்சு? 8 ஆச்சு மேடம், அதாவது நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். சரி, இப்ப இந்த பிசினஸ்ல வந்து நீங்க ஒரு கனவு இலக்கு வச்சிருப்பீங்கல்ல, இவ்வளவு சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இருக்கிறவங்களோட நீங்க போய் சில விஷயங்கள் வந்து பகிர்ந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும். இப்ப இதுல வந்து முன்னேறுவதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? இல்ல இன்னைக்கு வந்து ஒரு சமயம் நாம வந்து கணக்கு பண்ணி இது பண்ணதெல்லாம் கொஞ்ச நாள் முன்னாடி, 8 முன்னாடி. ஸோ இப்போ வந்து சிச்சுவேஷன் நிறைய மாறிட்டு வருது. இப்போ 1 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு வந்து நிறைய விஷயங்கள் மாறிட்டு வருது. ஒரு எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து 2 அவுட் மாடட் ஆகிடுறது. ஸோ இப்போ அந்த மாதிரி வந்து அந்த மாறுதல் டெக்னாலஜி ரெவல்யூஷன் நடந்துகிட்டே இருக்கு. அதன் காரணமாக நமக்கு பின்னடைவா, இல்லை வந்து எதன் காரணமாக நமக்கு பின்னடைவு? சப்போஸ் இந்த மாதிரி இருக்குன்னா, இதோடய நம்ம போராடிட்டே இருக்கிறது வந்து நம்மளுக்கு வேஸ்ட்டு இல்லையா? ஸோ அதனால சப்போஸ் இந்த டெக்னாலஜிக்கல் ப்ராப்ளம் இதனால்தான் நம்மளுக்கு வந்து கீப் அப் பண்ணவே முடியல அப்படிங்கிற பொழுது, நீங்கள் கொஞ்சம் அதை மாடிஃபை பண்ணி வேறு விதத்தில் நீங்கள் ப்ரொசீட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படி இல்லைனாக்கா தொடர்ந்து இதே மாதிரி நிலைமை தான் இருக்கும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து சுவிட்ச் ஓவர் பண்ணுறது தான் பார்க்கணும், வேறு வழி இல்லை.
ஏன்னா வந்து எனக்கு இப்போ என்னன்னா இப்போ ஆர்டர்ஸ் எல்லாம் இருக்கு மேடம், ஆர்டர்ஸ் இருக்கு, ஒர்க் இருக்கு, ப்ராஃபிட் இருக்கு, அதெல்லாம் எந்த எந்த பிரச்சனையும் கிடையாது என்ன பொறுத்த வரையும். என்னன்னா இப்ப இருக்கிற ஆர்டர்ஸ் இருக்கிற ஒர்க்கே வந்துட்டு நம்ம இன் டைம்ல கஸ்டமருக்கு செஞ்சு கொடுக்க முடியல. நான் சைனிங் நினைக்கிறேன், ஆனா ஒரு சில ஒன்னா ரெண்டா அந்த ஸ்பீட்ல அந்த மோட்டிவேஷன்ல பண்றேன், பட் அடுத்து அதே கண்டினியூ பண்ண முடிய மாட்டாங்க. அது ஒரு எனக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு மேடம். இப்ப ஆர்டர்ஸ் இல்லைன்னா ஓகே, நீங்க சொல்ற மாதிரி நாங்க வேற ஏதாவது பிளான் பண்றது அந்த மாதிரி லைனுக்கு ஷிஃப்ட் ஆகுறது அந்த மாதிரி நாங்க பிளான் பண்ணலாம். பட் ஆர்டர்ஸ் இருக்குது, ப்ராஃபிட்டும் இருக்குது, பட் இன் டைம் நாம செஞ்சு கொடுக்க முடிய மாட்டாங்க கஸ்டமருக்கு. சரி, அந்த வேலை செய்யற நேரத்துல வேற என்ன செய்யணும்னு தோணுது உங்களுக்கு? இல்ல மேடம், அது மைண்ட் டைவர்ட் ஆகுது, எப்படி சொல்றதுன்னு தெரியல. அது இல்ல டைவர்ட் ஆகுதுன்னா இங்க வீட்டுக்கு போகணும்னு தோணுதா? இல்ல மேம், எனக்கு வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கணும் போது தோணும் ஒரு சில டைம்ல. ஏன் நைட்டு உங்களுக்கு நல்ல தூக்கம் வருது இல்லையா? உடம்புல எப்பவுமே உற்சாகம் இருக்கும். சப்போஸ் இந்த மாதிரி ஏதாவது இம்பேலன்ஸ் இருந்ததுன்னா கூட, நம்ம எவ்வளவுதான் மனதளவுல ஊக்கமா இருந்தா கூட நமக்கு உடம்பு வந்து சோர்வாவே இருக்கும். சோ இதெல்லாம் சிம்பிளான விஷயம், ஒரு டெஸ்ட் எடுத்து பாத்துருங்க. சரியா? அதான் மேடம், அதுக்கு முன்னாடி வந்து மேடம் இந்த ஹெர்பல் லைஃப்னு ஒரு விட்டமின் பவுடரா கொடுத்தாங்க மேடம், எங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் தெரிஞ்சு அதை கொடுத்திருந்தாரு. அது சாப்பிட வந்துட்டு ரொம்ப உற்சாகமா ரொம்ப ஆக்டிவா இருந்தது மேடம், பட் அது என்னால கஷ்டமா எடுக்க முடியல. இல்ல பரவாயில்ல, இப்ப வந்து சப்ளிமெண்ட்ல இல்ல பரவாயில்ல, சப்ளிமெண்ட்ல வந்து இப்ப சிலதெல்லாம் மேலை நாட்டுல இருந்து வருதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். நம்ம வந்து அதெல்லாம் சாப்பிடணும்னு கிடையாது, அதெல்லாம் பொருளாதார ரீதியா உங்களுக்கு காசு இருந்தா செலவழிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க எளிமையான உணவுகளே வந்து நிறைய, அதே அளவுக்கு சத்து இருக்கிற அளவுக்கு எளிமையான உணவுகள் நிறைய இருக்கு. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டயக்னோசிஸ் பண்ணிடுங்க. டயக்னோசிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு டெஃபிஷியன்சி இருந்ததுன்னா ஒன்று அலோபதி மெடிசன் சாப்பிடலாம். அப்படி இல்லைனாக்கா நிறைய டைப் ஆஃப் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ அதில் உங்களுக்கு எது சூட்டபிளோ அதன் வாயிலாக நீங்க ஒரு டயட்டிஷியனை கன்சல்ட் பண்ணிட்டு கூட நீங்க டயட் மாற்றி பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணும்பொழுது நம்மளோட பாடியை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஒரு பெரிய விஷயமா, பெரிய பிரச்சனையாக இருக்காதுன்னு எனக்கு தோணுது. ஸோ நீங்கள் யூ மஸ்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப், அவ்வளோதான். உங்களோட உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகே, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஸோ இந்த மாதிரி தாங்க சில விஷயங்கள் வந்து நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணும்போது தான் நமக்கு தெரியும். எனக்கு கூட ஒரு காலத்தில் வந்து திடீர்னு ரொம்ப சோர்வாக இருந்தது உடம்பு. ஸோ எப்போ பார் தூங்கிட்டே இருக்கலாம் போல தூங்கிட்டே இருந்தது. ஸோ அந்த நேரத்தில் வந்து சரி எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்க்கும் பொழுது தான் எனக்கு வந்து அந்த ஹீமோக்ளோபின் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியானதுனால தான் இந்த காரணம் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அதை மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்மளோட அனுபவங்களை பகிர்ந்துக்கு போது கூட நமக்கு சில சல்யூஷன்ஸ் ஈஸியாக கிடச்சிரும். இல்லாட்டினா நம்ம ஏதோ பெரிய பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு நினைப்போம். அதனால் எப்போவுமே நமக்கு வந்து அசாதாரணமாக உடல் ரீதியாக ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற பொழுது அது நம்மளோட மனதையும் பாதிக்கும். அதேமாதிரி மனதில் வந்து ஒரு ஊக்கம் இல்லாமல் ஒரு மோட்டிவேஷன் இல்லாமல் நம்ம தொடர்ந்து டிப்ரெஷனாக இருந்தோம்னா அது நம்மளோட உடல் உறுப்புகளை கூட வந்து பாதிக்கும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் ரொம்ப தொடர்பு இருக்குது. ஸோ எப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்மளோட உடலை வந்து ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு என்னென்ன வழிகள் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி உடலை நம்ம ஆரோக்கியமாக வைக்க வைக்க நமக்கு வந்து மனது அப்படிங்கிறது டெஃபினட்டாக இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஏன்னா இதுக்கு வந்து முயற்சி பண்ணால் தான் நம்ம வந்து எது ஒன்றுத்துக்குமே நம்ம வந்து அப்படியே இருந்துட்டு எல்லாம் சரியாகிடணும் அப்படின்னு நினச்சோம்னா அது முடியாது. ஸோ மந்திரம் போட்டு மந்திரத்தில் மாங்காய் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷ்ஃபுல் திங்கிங் இருந்தானே நம்ம வந்து சரிப்படுத்தி கொள்ள முடியாது. ஸோ எல்லா விஷயமே வந்து நம்ம கொஞ்சம் கடினமாக உழைக்கணும். அது மனதை சரிப்படுத்துவதாக இருந்தாலும் சரி, உடலை சரிப்படுத்துவதாக இருந்தாலும் சரி, மருத்துவர்கள் மட்டுமே செய்ய முடியாது. இன்டகிரேட்டடாக நாமளும் நம்மளோட பங்குக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத யோசிக்கணும். ஸோ உடல் ரீதியாக நமக்கு பிரச்சனை இருக்கும்போது அது மனதை பாதிக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ உடல் மனம் இது ரெண்டும் வந்து ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. சில உணர்வுகள் வந்து நம்மளுடைய உணர்வுகள் அழுத்தம் வந்து ஜாஸ்தியாக எப்போவுமே நமக்குள்ளே இருக்குமானால் அது சில உறுப்புகளை வந்து பாதிக்கும். உதாரணத்துக்கு கோபம், பழி வாங்குதல், இந்த மாதிரி உணர்வுகள்லாம் நமக்குள்ளே இருந்துகிட்டே இருந்ததுன்னா நாள்பட நம்மளுடைய கல்லீரல்,
வயிறு சம்பந்தப்பட்ட உறுப்புகளை வந்து பாதிக்கும். ஸோ அதே மாதிரி அளவுக்கு அதிகமாக பீதி பயம் இருந்துகிட்டே இருந்தாலும் இது மாதிரியான பிரச்சனைகள் வரும். சில நேரங்களில் வந்து சில பேர் அன்புக்கு ஏங்கிக்கிட்டே இருப்பாங்க. ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒன்று வந்து யாரை பற்றியோ நினச்சிக்கிட்டு அவங்கக்கிட்டேருந்து எனக்கு கேர் கிடைக்கலை, அவங்க எனக்கு வந்து சரியாக கவனிக்கலை, அவங்க என் மேலே அன்பு வைக்கலை, இவங்க எனக்கு வேணும் லைஃப்பில் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஒரு ஏக்கத்தோடய வாழ்ந்துட்டுருக்கும் பொழுது இதயம் அப்படிங்கிறது வந்து பலவீனமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே மாதிரி ஃபினான்ஷியலாக வந்து பொருளாதார ரீதியாக எப்போவுமே ஒரு பீதியோட ஒரு பயத்தோடு இருக்கிறவங்களுக்கு முதுகெலும்பு அப்படிங்கிறது வந்து பாதிக்கப்படுது. ஸோ இந்த மாதிரியான ஒவ்வொரு நம்மளுடைய ஒவ்வொரு உணர்வும் ஒவ்வொரு உறுப்பை வந்து பாதிக்குது. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனசுக்குள்ளே வச்சு வச்சு நம்ம வந்து திங்கிங் தான், நம்மளுடைய ஓவர் திங்கிங் தான் பல நேரத்தில் பிரச்சனையை கொடுக்குது. ஒரு காலர் லைனில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, ம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ மேடம், நான் ராணிங்கிறவங்க பேசுறேங்க, கோயம்புத்தூர்லேருந்து. சொல்லுங்க ராணி. இந்த மாதிரி இப்ப என்னோட பையனுக்காக கேட்கணுங்க. என்ன வயசாச்சு உங்க பையனுக்கு? 14 வயசு ஆச்சுங்க. ம், சரி, என்ன படிக்கிறார்? 8th ஆ 9th? 9th படிச்சிட்டு இருக்காங்க. ம், அப்புறம் அவன் வந்து என்ன அப்படின்னா நல்லா தான் இருந்தாங்க, 8th பாதியில இருந்து கொஞ்சம் அவனோட ஆக்டிவிட்டிஸ் கொஞ்சம் மாறி இருக்கு. எத்தனை பசங்க உங்களுக்கு? எனக்கு ஒரே பையன் தாங்க. உங்க வீட்டுக்காரர் என்ன பண்றாரு? எங்க வீட்டுக்காரர் வந்து பேங்க்ல கிளர்க்கா இருக்காருங்க. நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா? ஆமாங்க, நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான். சோ நீங்க, உங்க ஹஸ்பண்ட், உங்க குழந்தை, மூணு பேர் தான். ஆமா. சரி, என்ன பண்றான் இப்ப? அவன் பிஹேவியர்ல என்ன பிரச்சனை? அதாவது சொன்னா முதல்ல கேட்டுட்டு இருந்தாங்க, இப்ப அப்பா அம்மா சொல்றது கேக்குறது இல்ல. விளையாட்டுதான் அவனுக்கு பிடிக்குது, படிப்பு பிடிக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு படிப்பு தான், எனக்கு படிப்பு கொஞ்சம் தான் வரும், விளையாட்டு தான் வேணும் அப்படிங்கிறான். முதல்ல எல்லாம் விளையாடுறதுக்கு குறிப்பிட்ட டைம் போயிட்டு இருப்பான், இப்ப என்னன்னா 10 மணி 10:30 மணிக்கு தான் வீட்டுக்கே வரான். என்ன என்ன விளையாட்டு விளையாடுறான்? அப்படி ஃபுட்பால் விளையாடுறாங்க. உங்க உங்க வீட்டிலேயே ஃப்ரெண்ட்ஸ், அவங்க வீட்டு பக்கத்துலயே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டா இல்ல ஸ்கூல்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸா? வீட்டு பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், இவன் ரொம்ப விளையாட போறான், டைமிங் எல்லாம் சரியா வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வீடு மாறி வந்திருக்கோங்க. என்ன பண்றான், அந்த பழைய வீட்டு இருக்கிற சைடு போறான். அப்புறம் ஃபர்ஸ்ட்ல வந்து அப்பா நாங்க சொன்னா கேட்டுக்குவான், இப்ப என்ன பண்றான், எங்களை மீறி இல்ல நான் போனோம் அப்படின்ட்டு வெளியில விளையாடுற போ சொன்னா வீட்லயே இருந்துக்குவான். ஃபுட்பால் நல்லா விளையாடுவானா ஸ்கூல்ல? விளையாடுறாங்க, விளையாடுறாங்க. ஸ்கூல்ல டீம்ல எல்லாம் இருக்கானா? இருக்காங்க, இருக்காங்க. இப்போ படிப்புல வந்து எப்படி, பாஸ் மார்க் வாங்குறானா இல்ல எப்படி? ரொம்ப குறைஞ்சிருச்சா? இல்ல ரொம்ப குறைஞ்சிருக்குங்க. பாஸே ஆகிறது இல்லையா? ஆமா, பாஸ் பண்ண மாட்டேங்கிறான். அப்புறம் வந்து இப்ப அந்த ஃபுட்பால்லயும் இல்லாம இப்ப அந்த இது என்ன ஆகுதுன்னா, ஒரு இந்த ஆப்போசிட் அந்த கேர்ள்ஸ் கேர்ள் ஒரு கேர்ள் கூட பேசிட்டே இருக்கான், சேட் பண்ணிட்டே இருக்கான். எப்ப பாரு போன்ல Facebookல இருந்துட்டே இருக்கான். Facebookஆ? ஏ, Facebookல எப்படி அறிமுகம் ஆச்சு அவனுக்கு? வீட்ல எப்படி இன்டர்நெட்ல வந்து அப்படி தனியா ப்ரௌஸ் பண்ற அளவுக்கு விட்டீங்க? Android போன் வாங்கி கொடுத்தீங்களா? இல்ல, அவங்க அப்பா வச்சிருந்தாங்க, அத வந்து அவன் யூஸ் பண்ணிட்டே இருப்பான் எப்ப பாரு. அது எப்படி நீங்க அதெல்லாம் அலோ பண்ணலாம்? பாஸ்வேர்ட் போட்டு ப்ரொடெக்ஷன் பண்ணி வைக்கணும் இல்லையா? இப்ப அது எங்களுக்கு தெரியாத விஷயம் கூட அவனு அவங்கிட்ட தான் நாங்களே கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குங்க. சோ இதெல்லாம் வந்து பிரச்சனை தான். அதாவது வந்து இலக்குகள் சரியா இல்லாத பொழுதுதான் இந்த மாதிரி இந்த ஃபேஸ்புக்கு வந்து 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட்ல ஃபேஸ்புக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ அந்த அந்த ஏஜில் வந்து ஃபேஸ்புக்கு போனாக்கா கண்டிப்பாக ஸ்பாயில் தான் ஆவாங்க. ஏன்னா ஃபேஸ்புக்கில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே வந்து 18க்கு மேலே இருக்கிறவங்க, அவங்க பேசுறது எல்லாமே வந்து ரொம்ப பெரிய சமாச்சாரங்களாக இருக்கும், சமூக சமாச்சாரங்களாக இருக்கும், இல்லை வேறு வித ஆர்கியூமெண்ட்ஸாக இருக்கும். ஸோ சிறு குழந்தைகளுக்கு, தட் இஸ் 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்க பசங்களுக்கு வந்து சமூக பிரச்சனையை பற்றிலாம் தேவையே கிடையாது. இன்றைக்கி நிறைய பெற்றோர்கள் வந்து தவறு பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து வரலாறு படிக்கணும், சமூகவியல் படிக்கணும், அரசியல் படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தெல்லாம் வந்து பிள்ளைகளுக்கு வந்து ஃப்ரீ திங்கிங் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேயே இந்த மாதிரிலாம் அறிமுகம் படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் தவறு. என்னை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளுக்கு வந்து இன்றைக்கி இருக்கிற பாட புத்தகம், இந்த திட்டம், இந்த காம்படிஷன் இதெல்லாம் பொறுத்தது வரைக்கும்
டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்குமே அவங்களுக்கு வந்து இந்த சமூக இதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது. இன்றைக்கி வந்து நம்ம பெருசாக பெருமையாக சொல்லிக்கிறோம், சில போராட்டத்தில் வந்து பிள்ளைகளை ஈடுபடுத்தினோம் அப்படின்ட்டு குடும்பம் குடும்பமாக ஃபோட்டோலாம் போட்டாங்க. அப்போல்லாம் ஒரு சமூக உளவியலாளராக நான் ரொம்ப மனது வருத்தப்பட்டேன். ஏன்னா இதெல்லாம் வந்து பிள்ளைகளுக்கு தேவையே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்களுடைய குடும்பம், நான் எப்படி இருக்கணும், என்னோடய குடும்பத்தில் நான் எப்படி இருக்கணும், என்னுடைய குடும்பம் இது அப்படிங்கிற உணர்வு தான் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு டீப்பாக பதியணும். அதுக்கு அடுத்தது அவங்க குடும்பத்தில் நல்ல நபர்களாக இருந்தாலே அவங்க அடுத்தது சமூகத்துக்கு வரும்போது நல்ல நபர்களாக இருப்பாங்க. ஸோ அப்போ குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்கள்லாம் என்ன பண்ணணும், அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களில் எடுத்துக்காட்டுற மாதிரி ரோல் மாடல்ஸும் அவங்க இருக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சாதி பேத இதெல்லாம் இருக்குன்னா அதையெல்லாம் குடும்பத்தில் இருக்கிறவங்க பெரியவங்க ஃபாலோ பண்ணாமல் இருந்தாலே அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த யங்ஸ்டர்ஸ் வந்து இதெல்லாம் கற்றுக்குவாங்க. ஸோ இந்த பெரிய எழுத்தாளர்களுடைய புத்தகங்களை படித்து தான் அவங்க கற்றுக்கணும்னு கிடையாது. ஸோ பெற்றோர்கள் தான் ரோல் மாடலாக இருக்கணும். ஸோ என்ன தான் படித்தா கூட வந்து பெற்றோர்கள் வந்து வேறு விதமாக இருந்தாங்கன்னா அப்போ அந்த குடும்ப நபர்களுடைய பிஹேவியர் வந்து இவங்களை தாக்கத்தை ஏற்படுத்தும். ஸோ முக்கியமாக சொல்ல வர வேண்டிய கருத்து என்னென்னா, ஒரு டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இவங்களுக்கு வந்து இந்த இன்டர்நெட்டில் பெற்றோர்களோட தான் அவங்க வந்து பகிர்ந்துக்கணும். பெற்றோர்களோட உட்கார்ந்து பெற்றோர்கள் வந்து அவங்களுக்கு இப்போ சப்போஸ் ஏதாவது ரெஃபரன்ஸ் பண்ணணும்னா கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து கைடன்ஸ் பண்ணணும். தனியாக கொடுத்துடக்கூடாது. ஏன்னா சில நேரத்தில் பிள்ளைகள் சொல்லுவாங்க, எனக்கு இன்டர்நெட்ல போயிட்டு இதை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும், இன்னைக்கு வந்து ஒரு அசைன்மெண்ட். அப்ப நீங்க சொல்லணும், நான் கத்துக்கணும், எனக்கு கூட ஆசை இருக்கு, வா நானும் நீயும் உட்காந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து கூட இருக்கணும். ஓப்பன்ல வச்சுதான் அவங்களுக்கு வந்து பார்க்கணும். ஏன்னா சில நேரத்தில் அவங்க எதையோ பார்க்கும் பொழுது அவங்களும் அறியாம இப்ப எல்லாத்துலயும் வைரஸ் போடுறாங்க, எல்லா சைட்லயும் வைரஸ் போடுறாங்க. அதை வந்து இன்டர்நெட்டை யூஸ் பண்ணவங்களுக்கு நல்லா புரியும். ஒரு நல்ல செய்தி இருக்கும், அந்த செய்தி கீழே வந்து பல போர்னோ சைட்டோட லிங்க் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ குழந்தைகள் தெரியாமல் அதை லிங்க் பண்ணிட்டாக்கா அவங்களோட இன்னசென்ஸ் போயிடும். அவங்களுக்கு வந்து இது என்னன்னு அப்படியே ஒரு ஷாக்கிங்காக ஆகிடும். அதுக்கப்புறம் அதை பற்றி ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு தோணிடும். ஸோ இதை மாதிரி தான் நிறைய பிள்ளைகளுக்கு வந்து மனம் பாதிக்குது. வீட்டில் வந்து கணவனோ மனைவியோ பிள்ளைகள் எதிர அளவுக்கு அதிகமாக சரசம் ஆடுவது, இல்லாட்டினா வந்து ஒரு குழந்தை ஒரு நாலு வயதுலேருந்தே ஒரு ஆண் குழந்தை எதிர ஒரு தாய் வந்து உடைகளை மாற்றுவது, இல்லை ஒரு பெண் குழந்தை எதிர ஒரு சில ஆண்கள் இருப்பாங்க வீட்டில் வந்து ரொம்ப ஒரு நாகரிகமே இல்லாமல் ஒரு அண்டர்வேர்லாம் இல்லாமல் ஒரு மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு திரிவாங்க, இதெல்லாம் வந்து தவறு. இந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த சிறு குழந்தைகளுக்கு ஒரு காம உணர்வு வராது, அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு வித்தியாசமாக உணர்வு வராது. ஆனாலும் இதை வந்து அவங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ண தோணும். ஸோ இதே மாதிரி வேறு ஆண்களை பார்க்கணும், வேறு பெண்களை பார்க்கணும், அம்மாவை பார்த்த மாதிரி அப்போ மற்ற பெண்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்னு தோண ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் வந்து வீட்டில் ஆரம்பிக்கிற ஃபோர்னோ ஃபஸ்ட்டு. ஸோ இதை மாதிரி தான் சில சில விஷயங்கள் வந்து அடாலசன்ட் ஏஜுக்கு வரும்போது அந்த குழந்தைகளுக்கு ஒரு அப்சசிவ் திங்கிங்காக போய் அவங்களுக்கு இதை பற்றியே தோண ஆரம்பிச்சிடும். இந்த மைண்டு வந்து இந்த படிப்பு அப்படிங்கிறதுல இந்த டிஸ்ட்ராக்ட் ஆகி செக்ஸ் அப்படிங்கிறதுல போயிடுத்தனாலே பிரச்சனை தான். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான காலகட்டம். பெற்றோர்கள் வந்து அந்த கவனத்தை கரெக்டாக அந்த 12 வயசுலேருந்து அந்த 18 வயசு வரைக்கும் அந்த குழந்தைகளை வந்து கைடன்ஸோட படிப்பு வந்து ரொம்ப முக்கியன்றத நம்ம மனசில் பொருத்திட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்கள சுற்றி எத்தனை பேர் வேணால் செக்ஸ் பற்றி பேசுவாங்க, அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணவே முடியாது. இன்றைக்கி ஒரு சினிமா போட்டால் வரும், பாடல் வரும், ஜோக்ஸ் வரும், பிள்ளைகள் பேசுவாங்க. ஆனால் நம்ம வீட்டில் வந்து நம்ம எப்படி அவங்கள எஜுகேட் பண்ணுறோம், எப்படி ட்ரெயின் பண்ணுறோம், எப்படி ஓரியன்ட் பண்ணுறோம், அவங்கள வந்து எப்படி தயாராக்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்க வந்து வலிமையாக ஆயிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் டிஸ்டர்ட் ஆனால் கூட, இல்லை நான் வந்து படிக்கணும், இப்போ போய் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வீணா என்ன பண்ணுறது, இப்போ ஒரு பொண்ணு நல்லா வந்தால் கூட நான் லவ் பண்ணால் கூட என்ன ஆகுது, நான் படிக்கணும் ஃபஸ்ட்டு அப்படிங்கிற ஒரு உணர்வு வரணும். சரியா? ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு கவுன்சிலிங்க்கு போங்க, நீங்களும் ஒரு கவுன்சிலிங்க்கு போங்க, உங்கள் பிள்ளையும் கூட்டிகிட்டு போங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு இன்டர்வென்ஷன் பண்ண வேண்டிய ஒரு டைம். இல்லாட்டினா வந்து அவங்களுக்கு அந்த டிஃபைன் பிஹேவியர் வந்துட்டு வேறு வில மனநோய்கள் பர்சனாலிட்டி ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அடாலசன்ட் ஏஜ் அப்படிங்கிறது ஒரு கடினமான ஒரு ஏஜ் தாங்க. அந்த பருவத்தில் வந்து இந்திய நாட்டுனாலும் சரி, வெளிநாடுகள்னாலும் சரி, எந்த நாடுகள்னாலும் சரி, கிராமமானாலும் சரி, அந்த ஏஜில் வந்து பிள்ளைகளுக்கு பலவிதமான
உணர்வுகள் தோணும். ஏன்னா உடல் உறுப்புகள் அவங்களுக்கு மாறுதல் ஏற்படுது, உடல் ரீதியாக ரசாயன மாறுதல் ஏற்படுது. ஸோ இந்த இந்த பருவத்தில் நாமளும் கடந்து தான் வந்திருப்போம். ஆனால் நம்ம காலகட்டத்தில் நமக்கு வந்து எக்ஸ்போஷர் அதை கம்மியாக இருந்தது, சூழ்நிலையில் வரக்கூடிய அந்த தாக்குதல்கள் வந்து கம்மியாக இருந்தது. பட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இளைஞர்களுக்கு அதிகப்படியான டிஸ்ட்ராக்ஷன்ஸ், ஆக்சுவலாக இளைஞர்களோட உலகத்துலேருந்து பார்க்கும் பொழுது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல். ஸோ அதனால் பெற்றோர்கள் வந்து கொஞ்சம் கனிவோடு தான் அவங்களை அப்ரோச் பண்ணணும். ஸோ அந்த நேரத்தில் எப்படி அவங்கள வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் கோல் ஓரியன்டாக ஒரு நல்ல படிப்பில் ஈடுபடுத்தணுங்கிறத பெற்றோர்கள் கற்றுக்கணும். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. ஹலோ மேடம், வணக்கம் மேடம். வணக்கம், யார் பேசுகிறீங்க? ஹலோ மேடம், வணக்கம். நாங்கள் நாமக்கல் பக்கத்துலேருந்து பேசுகிறேங்க மேடம். சொல்லுங்க, உங்கள் பேர் என்ன? என் பேர் மாலதி. சொல்லுங்க மாலதி. மாலதி மேடம், என் ஹஸ்பண்ட் இருந்து 2 வருஷம் ஆகுது மேடம். ஓ, உங்களுக்கு என்ன வயசாச்சு? எனக்கு இப்போ 46 ஆகுது. ஐ அம் சாரிம்மா, என்ன ஆச்சு உங்க ஹஸ்பண்ட்க்கு? அவருக்கு வந்து லிவர் ஃபால்ட், லிவர் ஃபால்ட் சாண்டிஸ் வந்து டபடிஸ் பி ஆயிடுச்சு, பி வைரஸ் ஆகி இறந்துட்டாருங்க. கொஞ்சம் ஒரு 1 வருஷம் பெட் ரெஸ்ட் இருந்தாரு, ஏகப்பட்ட பணம் செலவு பண்ணிட்டேன், செலவு பண்ணி பொழைக்க வைக்க முடியல. எத்தனை பிள்ளைங்கம்மா? ஹலோ மேடம், உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? எனக்கு குழந்தை இல்லைங்க. சரி, நீங்க வேலை பாக்குறீங்களா? இல்ல, வீட்டுல ஹவுஸ் வைப்பா இருக்கேன், ஃபைனான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, என்ன படிச்சிருக்கீங்க? 10th படிச்சிருக்கேன். ஓகே, ஃபைனான்ஸ் பண்றேன்னா நீங்க அந்த ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களா உங்களோட பெயரை? இல்ல இல்ல, அதெல்லாம் ஃபைனான்ஸா பெரிய லெவல்ல ஒண்ணு இல்ல, ஒருத்தர் ஏதோ ஒரு 1000-2000 கொடுத்து வாங்க பிடிக்க அவ்வளோதான். சரி, ஓகே, எதுவாக இருந்தாலும் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து 1000-2000 கூட வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா மனசு கஷ்டமா இருக்கும் இல்லையா? கலெக்ட் பண்ண முடியும். அப்படிதான் செஞ்சுட்டாங்க. அந்த பிரச்சனையால தான் நான் உங்களை நேற்றுக்கு டிவியில பார்த்தேன், உங்க ப்ரோக்ராம் பார்த்தேன். ரெண்டாவது மனதாலையும் பாதிக்கப்பட்டிருக்கேன், அதனால சரி உங்ககிட்ட பேசணும்னு கேட்டேங்க மேடம். சரி, என்ன பிரச்சனை இப்போ உங்களுக்கு? இப்ப வந்து நான் என்ன அப்படின்னா, அவர் இறந்து 2 வருஷம் ஆகுது, நான் தனியா இருந்துட்டு இருக்கேன். அந்த சூழ்நிலையில ஒருத்தர் வந்து என்கிட்ட 1,00,000 பணம், கொஞ்சம் கொஞ்சமா 10,000-5,000 அப்படியே வாங்கிட்டாரு. என்கிட்ட ஆசை வார்த்தைகள் காட்டி பேசி, செக்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது, கொஞ்சமா பேசிட்டு இருக்கிற பாசத்துலயே நான் இதாகி கொடுத்துட்டேன். இப்ப பணம் கேட்டோம்னா தரேன், இன்னைக்கு தரேன், நாளைக்கு தரேன்றாரு. அவரை மறக்கணுங்கிறக்காக இன்னொருத்தரோட பழகினேன். சொல்லுங்க, உங்களுக்கு அம்மா அப்பா, உங்க சகோதர சகோதரிகள் யாரும் இல்லையா? இருக்காங்க, அம்மா அப்பா இருக்காங்க. அவங்க எல்லாம் உங்களை போக வர இருக்காங்களா? நீங்க தனியாவே தான் இருக்கீங்களா? தனியாவே தான் இருக்கேன். ஏன், அவங்க யாரு கூட சேர்ந்து இருக்க முடியாதா? அம்மா அப்பாவோட இருக்க முடியாதா? முடியாது. ஏன்? அவங்களுக்கு எனக்கு கொஞ்சம் பிரச்சனை. அவங்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனையா? என்ன விதத்துல? சொத்து பிரச்சனை, பணம் அவங்க எனக்கு தர வேண்டிய பங்கு தரல. முடியல. நீங்க வந்து நீங்க வாழ்க்கையில இப்ப அனுபவ ரீதியாக புரிஞ்சுக்கிட்டீங்க, அதாவது குடும்ப நபர்கள், தாய் தந்தை கணவன் சகோதர சகோதரிகள், இவர்கள் கிட்ட வந்து நமக்கு ஒரு சின்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து உறவுகளை விட்டு விலகி இருக்கும் பொழுது, தனிய ஆளாக இருக்கும் பொழுது, நமக்குன்னு ஒரு நல்ல இலக்குகளோ இல்லை ஒரு சிறிய பெரிய ஒரு இலக்குகளோ இல்லாம நம்ம சராசரி மனிதர்களை மாதிரி வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு நம்ம தனியாக வந்து இருந்தோம்னா இப்படி தான் நடக்கும். ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம குடும்ப நபர்களாவது பரவாயில்ல, சண்டை போட்டாலும் பணத்துக்காக ஆசைப்பட்டாலும் அட்லீஸ்ட் கொஞ்சம் வந்து தயவு தாட்சணியம் இருக்கும். அட்லீஸ்ட் நம்ம வந்து நியாயமாவது கேட்கலாம், ஒரு இன்னும் 4 பேர்கிட்ட சொல்லாத சொல்லலாம். ஆனால் இந்த மாதிரி அயலார் வரும்பொழுது, வேற்று மனிதர்கள் வரும்பொழுது, அவங்க வெறும் சுரண்டதுல மட்டும்தான் அவங்களோட ஆர்வம் இருக்கும். ஸோ முடிந்த வரைக்கும் சுரண்டிட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க, இதுதான் வித்தியாசம். ஸோ அதனால நீங்க இதை ஒரு வாழ்க்கை அனுபவமா எடுத்துக்கங்க. முடிந்த வரைக்கும் இப்ப தாய் தந்தை, இப்ப நீங்க தனியாளா நிக்கிறீங்க, இனி உங்களுக்கு காசை விட அன்பு தான் தேவை. இனி உங்களுக்கு காசு வந்தா கூட, சொத்து வந்தா கூட, நீங்க அதை யாருக்கு கொடுக்க போறீங்க? அதனால நீங்க அம்மா அப்பாவோட நீங்க ஏதாவது பேட்சப் பண்ணி வேற யார் யாருகளுக்கிட்டே போய் ஏமாந்து போறதை விட அம்மா அப்பா கிட்ட ஏமாந்து போறது கூட பெட்டர். ரெண்டாவது வைஃப், அப்பாவோட ரெண்டாவது வைஃப்ங்க, அவங்களும் பணம் வாங்கிட்டு தான் எங்கட பிரச்சனை பண்ணி இப்ப போக்குவரத்து இல்லாம இருக்கோம்.
கனெக்ஷன் இல்லாம இருக்கும். இப்போ உங்களோட சொந்த தாய் கிடையாதா? சொந்த தாய் கிடையாது, சித்தி அப்பாவுடைய ரெண்டாவது தாரம். சரி, உங்களுக்கு கூட பிறந்தவங்க எத்தனை பேரு? நான் ஒரே பொண்ணுதான், என் அம்மா இல்ல அப்பாவும் இல்ல. அப்பா ரெண்டாவது, அம்மா இறந்து அப்பா ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க, அவங்க பெரிய ஆளுங்களா இருக்காங்க. அவங்களுக்கு பணம் படிக்கிறதுக்காக நான் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா அவங்க திருப்பி தர்றப்ப பிரச்சனை ஆயிடுச்சு. தரல, இன்னுமே தரல. உங்களுக்கு வயது ரொம்ப சின்னதான், சின்ன வயசு தான்மா, 46 வயசு தான் ஆச்சு. நீங்க உங்களோட படிப்பை தொடருங்க, ஏதாவது ஒரு விதத்துல நீங்க வேலைக்கு போக முடியுமா பாருங்க. 46 வயசு இனிமேல் போய் எங்க மேடம் படிக்கிறது, என்ன ஏன் படிக்கலாமே? படிக்கிறதுக்கு வயதே இல்லம்மா. படிக்கிறதுக்கு வந்து எவ்வளவு வயசுல கூட படிக்கலாம், 60 வயசுல கூட டிகிரி வாங்கலாம். ஏன்னா வந்து பெண்ணுன்னா இவங்க ரெண்டு பேர்த்தையும் அதுல வந்து அந்த ஒரு ஆள் மொதல் பழகினவர் வந்து பணம் கொடுக்கணும், அது கேட்டோம்னா இன்னைக்கு நாளைக்குன்றது ஏதோ ஒரு விதத்துல பணத்தை வாங்கிடலாம்னு வச்சுக்கோங்க. இந்த ரெண்டாவது பழகுனர் வந்து என்னன்னா அவர் அம்மா விட்டலாம் அப்படின்னாலும் விட முடியல, அவர் வேற மாதிரி எல்லாம் மிஸ்யூஸ் பண்ண பாக்குறாரு. அவரு மிஸ்யூஸ் பண்றாரு அப்படிங்கறத விட, அவரு மிஸ்யூஸ் பண்றாரு அப்படின்னு அவர் மேல பழி போடுறத விட, நீங்க வந்து தனியா ஒரு ஆளா இருக்கும் பொழுது நீங்க ஒரு ஆண் கூட பேசினீங்கன்னா எந்த ஒரு ஆணும் அந்த கண்ணோட்டத்துலதான் பாப்பாங்க. இதுதான் இன்னைக்கு வந்து, இதுதான் சமூகம். இதை நீங்க வந்து அனுபவ ரீதியா புரிஞ்சுக்குங்க. ஸோ ஒரு பெண்ணுங்கிறவள் வந்து என்னைக்குமே வந்து ஒரு அப்படிதான் சமூகத்துல இருக்கு. நம்ம என்னதான் பெண் உரிமை அது இதெல்லாம் பேசினா கூட, ஒரு பெண் அப்படிங்கிறவள் வந்து ஒரு ஒரு பொருள் மாதிரி தான் இந்த உலகத்துல பல பேர் பாக்குறாங்க. ஸோ அதனால நம்ம ஏதாவது ஒரு கைடன்ஸ்ல இருக்கணும். அப்படி இல்லைனாக்கா நம்ம வந்து தனித்து இருக்கோம். எனக்கு எந்த கைடன்ஸும் வேண்டாம், எனக்கு வந்து ஆண் துணையே வேண்டாம், எனக்கு பெண் துணையும் வேணாம், தனியாக ஒரு ஆளாக இருக்கேன்னா அப்போ உங்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு தைரியம் இருக்கணும். எந்த விஷயத்துக்கும் எந்த ஆணையும் போய் அணுகாம, அவங்க கிட்ட எந்த ஹெல்ப்பும் கேட்காம, எல்லாத்தையுமே நீங்களே செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு துணிச்சலும் ஒரு இண்டிபெண்டன்ஸும் உங்களுக்கு இருக்கணும். அப்போ தான் அந்த ஃப்ரீடம் வந்து உங்களுக்கு நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ண முடியும். இல்லாட்டினா வந்து இந்த சுதந்திரமும் இந்த ஒரு ஃப்ரீடம் கிடைச்சதை வந்து நம்ம மிஸ்யூஸ் பண்ணுவாங்க, மற்றவங்க பண்ணுவாங்கன்னு கிடையாது, நீங்களே மிஸ்யூஸ் பண்ணிடுவீங்க. எதுக்காவது இயங்கிக்கிட்டு நம்ம வந்து உதவின்னு போனாலே அந்த உதவியை வந்து அவங்க வந்து ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ இதை விட நீங்கள் வந்து உங்களோட வாழ்க்கையை சீரமைத்து கொள்வதற்கு முயற்சி பண்ணுங்கள். தவறு ஒன்றும் இல்லை, நீங்கள் திருப்பி இன்னொரு திருமணம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கள வச்சு நீங்கள் பேசுங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒருத்தர், நீங்கள் அவ்வளோ இண்டிபெண்ட் டைப் கிடையாது, அதுதான் இப்போ நீங்கள் பகிர்ந்ததுலேருந்து எனக்கு புரியுது. இன்னைக்கு பல நேயர்கள் பல விதமான கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. இதை கேட்டுட்டு இருந்த நேயர்களுக்கும் வந்து நிறைய கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வாரம் வேறு பல நல்ல விஷயங்களுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, பாய்.